மாணவர்கள் அனைவருக்கும் இனிய ஞாயிறு மதிய வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சரி, இன்றைக்கு நம்முடைய தலைப்பு சனி பார்வையின் சூட்சுமங்கள். சுபத்துவம் என்பது ஆங்காங்கே பரவலாக நம்முடைய நூல்களில் தெளிக்கப்பட்டிருக்கின்ற ஒன்றை ஒட்டுமொத்தமாக இணைத்து சொல்லுகிறேன். அதுலேயும் ஒரு விஷயத்த சொல்லுவேன், கொஞ்சம் நுணுக்கம் தானே, ஏன் ஒரு 40-45 வருஷம் மூளைக்கு ஏதோ ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு போச்சே. அப்போ அந்த குரு வளர்பறை பௌர்ணமி சந்திரனுடைய அமைப்புகள், இதை நான் எளிமையாக சொன்னேன். அமாவாசை சந்திரன் இருக்கிற ஜாதகத்தில் 2 சனி இருக்குது, பௌர்ணமி சந்திரன் இருக்கின்ற ஜாதகத்தில் 2 குரு, பௌர்ணமி அதியோக விளக்கங்கள், இதிலெல்லாம் நிறைய பேர் புரிஞ்சுக்கிறீங்க. ஆயினும் ஜோதிடம் என்பது இங்கே இதில் இந்த ஆன்லைன் வகுப்பில் இருக்கின்ற பல கமர்ஷியல் ஜோதிடர்கள் இவர் என்ன சொல்கிறார் என்பதை பார்த்துத்தான் பார்ப்போமே என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய, என்னமோ இருந்தாலும் சொல்கிறானே ஏதோ கேட்டுத்தான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் நினைப்பதைப் போல சனி உச்சமாகவோ குரு உச்சமாகவோ கேந்திர கோணங்களில் கிரகங்கள் இருப்பதனாலேயோ ஒரு பாவகங்கள் இயங்குவதனாலேயோ இல்லவே இல்லை, அனைத்தும் கலந்தது. அதனால தான் நான் சொல்கிறேன், சுபத்துவம் பாபத்துவம் என்பது மேல்நிலை அடுக்குகளாக இருக்கின்றது. இன்றைக்கி தன்னைத்தானே பெரிய லெவலில் சொல்லிக்கிறவங்க, தன்னைத்தானே அறிவாளிகளாக நினைத்து கொள்ளுகின்ற பலருக்கு கூட இந்த சுபத்துவம் பாபத்துவம் என்கின்ற அடுக்குகள் புரியவில்லை அப்படிங்கிறதான் உண்மை. அதனால் இந்த கிளாஸை கொஞ்சம் நிதானமாகவே நடத்துகிறேன். 12 வீடுகள்லையும் சனி என்கின்ற கிரகம் இருக்கவே கூடாது அப்படிங்கிறத மனசில் முதல்ல தெளிவாக வச்சுக்கணும். அதற்கப்புறம் இந்த 12 வீடுகளில் அவர் தன்னுடைய 3 பார்வைகளால் பார்ப்பார். அதை விட ரெண்டாவதாக எந்த கிரகத்தோடையும் சனி சேரக்கூடாது. 12 வீடுகள்லையும் சனி இருக்கக்கூடாது. ஆனால் இது நடக்குமா? நடக்காது. ஏதேனும் ஒரு வீட்டில் அவர் இருப்பார். அந்த வீட்டின் மூலமாக, சனி இருக்கின்ற வீட்டின் மூலமாக அந்த ஜாதகர் தொல்லைகளை அனுபவிக்கப் போகிறார் என்பது அர்த்தம். ஒருவேளை சனி லக்னத்திலேயே இருக்கிறார், லக்னத்தில் இருக்கிறார், ராசியோடு தொடர்பு கொண்டிருக்கிறார், சனியின் குணங்களை, சனியின் தேவையற்றவைகளை இவர் பிரதிபலிப்பவராக இருப்பார். சனி 3 இடத்தில் இருக்கிறார், 3 இடம் சர்வநாசம். இவைகள் எல்லாவற்றிற்கும் மறுபடியும் விதிவிலக்குன்னு வந்துடுவேன். சுபத்துவம் என்கின்ற சனி குரு சுக்கர வளர்பறை சந்திரனுடைய தொடர்புகளோடு இருப்பது. அப்போ சுபத்துவம் இல்லாத நிலைமையில் இயல்பாக இருக்கக்கூடிய அமைப்பு சனி எந்த வீட்டிலும் இருக்கக்கூடாது. இரண்டாவது, சனி யாரோடும் சேரக்கூடாது. சனி யாரோடும் சேராமல் இருக்கக்கூடிய ஜாதகன் கொடுத்து வைத்தவன். ஆனால் இயல்பில் அப்படி நடந்துடுறதில்லை. வருடத்திற்கு ஒரு முறை, 10 மாதத்திற்கு ஒரு முறை புதன், 11-12 மாதத்துக்கு ஒரு முறை சுக்கிரன், 1 மாதத்திற்கு ஒரு முறை சந்திரன், சேர்ந்து தானே ஆகணும். சர்க்கிளில் ஒரு சர்க்கிள், சனி 2.5 வருஷங்களாக ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ அந்த சனியை சுற்றி கிரகங்கள் வரும் பொழுது ஏதேனும் ஒரு நிலையில் அங்கே சேர்ந்துதான் ஆக வேண்டும் என்கின்ற நிலைமையில் சனி தேடி போகவில்லை என்றாலும் கூட வேகமாக சுற்றுகின்ற இயல்பான கிரகங்கள் சனியை தேடி போய் சனியிடம் மாட்டிக்கொண்டிருக்கின்ற நிலைமையில் சனியோடு இணைந்திருக்கும் பொழுது அங்கே பாபத்துவம். அதைப் போலவே அடுத்த நிலையாக சனிக்கு 3, 7, 10 பார்வைகள் இருக்கின்றன அப்படிங்கிறத நிறைய இடங்களில் சொல்லி கொடுத்துருக்குறேன். சனிக்கு 3, 7, 10 பார்வைகள் இருக்கின்றன. இந்த 3, 7, 10 பார்வைகளில் 7 பார்வை சர்வ நிச்சயமாக சர்வநாசம் என்கின்ற ஒரு அமைப்பை கொண்டதாகவும், 50% கிட்டத்தட்ட 50% கெடுதல் பார்வைகளை 3 பார்வை தருகின்றதாகவும், 75% அளவிற்கு 10 பார்வை. இதை வந்து ஒரு இதை கூட ஜிக்சாக்காக தான் சொல்லணும். சனியின் பார்வையுடைய அமைப்பு சனியின் முழு பாபத்துவம் சுபத்துவம் கடந்தது. சனியின் பார்வைகளில் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். சனி பார்வை எந்த நிலையிலும் சர்வநாசம்தான். தனிப்பட்ட நிலையில் ஒரு இயல்பான சனியின் அமைப்பு, சனி உச்சனாகி பார்க்கிறார், சனி ஆட்சியாகி மூலத்திரிகோணமாகி உச்சனாகி துலாத்திலிருந்து பார்ப்பார். மூலத்திரிகோண வகையில் இந்த இப்போ சொல்ல போகிற சில விஷயங்கள் மிக நுணுக்கமான விஷயங்கள். ஆட்சியாக அவர் மகரத்தில் இருப்பார், மூலத்திரிகோண அமைப்பில் அவர் வந்து கும்பத்தில் இருப்பார், துலாத்தில் அவர் உச்ச நிலையில் இருப்பார். இந்த 3 நிலைகளில் இருக்கக்கூடிய சனியின் பார்வைகளில் சூரியனுடைய வீட்டையும் செவ்வாயின் வீட்டையும் முதல் தர பாவி பார்த்து கெடுக்கிறார். இரண்டாம் தர பாவி அடுத்த இரண்டாம் நிலை கிரகங்களான ஒளி கிரகமான முதன்மை கிரகமான சூரியனை கும்பத்திலிருந்து பார்த்து, இரண்டாம் நிலை ஒளிக்கிரகமான சந்திரனை மகரத்திலிருந்து பார்த்து,
அடுத்து தேவையான ஒரு ஜாதகத்தில் முதல்ல யாரும் கிடக்கூடாதுன்னு, சூரியன் சந்திரன் கிடக்கூடாதுன்னு, கிடக்கூடாதுன்னு எங்கெல்லாம் கொண்டு வந்து இப்போ கனெக்ட் பண்ணுறேன் பாருங்க. சில விஷயங்களை போகிற போக்கில் சொல்லிட்டு போவேன். எந்த ஒரு ஜாதகத்திலும் மூல ஒளி கிரகங்களான சூரியனும் சந்திரனும் கிடக்கூடாது. அடுத்து குருவும் சுக்கரனும் கிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன்னா, எழுதியிருக்கிறேன்னா, ஒரு ஜாதகத்தில் எந்த ஒரு நிலையிலும் ஒரு முதல் தர ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் கெட்டிருக்க மாட்டார்கள். தங்களுக்குள் கேந்திரங்களாகவோ ஒளி பொருந்திய அமைப்பிலோ பாவத்துவமாக இல்லாமல் வறுமையான ஸ்தானபல வலிமையோடு இருப்பார்கள். கேந்திரங்களில் லக்ன கேந்திரங்களில் இருப்பார்கள் அல்லது தங்களுக்குள் கேந்திரங்களில் இருப்பார்கள். அது முதல் தர யோகமான ஜாதகம் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. அதனை அடுத்து என்ன வந்துடுவேன், இரண்டாவது நிலையாக மூல ஒளி கிரகங்களுக்கு அடுத்து இயற்கை சுவர்களான நல்ல ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய குருவும் சுக்கரனும் கிடமாட்டார்கள், கெட்டிருக்க மாட்டார்கள், கிடக்கூடாது. இதுதான் ஜோதிடத்தில் அடிப்படையாக சில விஷயங்களை எழுதுவேன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பேன். இங்கே வந்துருச்சா அந்த பாயிண்ட்டு, சனி முழுச்சுவராக முழு பாவராக இருக்கும்போது சூரியனையும், 80% பாவராக இருக்கும்போது சந்திரனையும் பாதித்து இரண்டாம் நிலை பாவராக, முதல்ல என்ன பண்ணுறார், சூரியனை பாதிக்கிறார், இரண்டாவது சந்திரனை பாதிக்கிறார், முதல்ல அதிகாரம் கொடுக்கக்கூடிய செவ்வாயை பாதிக்கிறார், அடுத்து மகரத்தில் இருக்கும்போது என்ன செய்கிறார், கடுமையான அமைப்பில் குருச்சுக்கர வீடுகளை பாதிக்கிறார். சரி, இப்போ மூன்றாவது நிலை 60% தீமைகளை கொடுக்கக்கூடிய இடம், ஸ்தான பலத்தை மட்டும் அடைந்திருக்கிறார், ஆனால் பூரண சுபரான அவரும் பூரண சுபர் தான், சுக்கிரனின் வீட்டில் அளவா உச்சத்தை அடைகிறார், உச்சத்தை சுக்கிரனின் வீட்டில் அடைகிறார். அப்ப என்ன கெடுக்கிறார், ஒரே நேரத்தில் சுக்கரையும் கெடுப்பார் குருவையும் கெடுப்பார். மகர வீடு புரிந்திருக்கிறது நினைக்கிறேன், 80% பாவத்துவம், அந்த 20% குறைவது அது சர வீடு அப்படிங்கிறதுனால. சரி, இங்கே இன்னொரு சரவீடு, அதுவும் சரவீடு, அதிலும் இன்னொரு நிலை வீடு என்ன, சுக்கரனுடைய வீடு. அப்போ அந்த இடத்துல தனிபார்வை சூட்சுமங்கள், சனி பார்வை சூட்சுமங்கள், ஆக இயல்பாக இருக்கக்கூடிய பேட் சனி பார்த்து கெடுக்கிறார், 80% பேட். ஆக இதனை அடுத்து குருவின் மிக முக்கிய வீடு, சுக்கிரனின் மிக முக்கிய வீடு சந்திரன். இப்போது நான் சொன்ன அமைப்புகள் அப்படியே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். குரு சுக்கர வீடுகளை ஒரே நேரத்தில் பார்த்து இந்த இடத்தில் அவர் சந்திரனை கெடுக்கிறார். ஆக இந்த அமைப்பு மிக மிக முக்கியமான ஒன்று. இப்பொழுது நாம் சொல்லுகின்ற இந்த சமன்பாடுகளாக, ஒளி சிதறல்களாக, ஒளி அமைப்புகளாக இந்த காம்பினேஷன்ஸை புரிஞ்சுக்கும் போது மட்டும்தான் இந்த இடத்துல அடுக்குகள் அமைந்திருக்கின்றன. அடுக்குகள் என்பது என்ன, ஒருவன் பணக்காரனாக கோடீஸ்வரனாக அம்பானியாக இருப்பதற்கும், கோடீஸ்வரனாக இருப்பதற்கும், லட்சாதிபதியாக இருப்பதற்கும், தரித்திரவானாக இருப்பதற்கும், பிச்சைக்காரனாக கோவில் வாசலில் இருப்பவருக்கும் உள்ள ஒரு அமைப்புகளை நிச்சயமாக நீங்கள் ஷட்பல அமைப்புகளில் ரூபா என்று சொல்லப்படக்கூட ரூபம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அமைப்புகளை நீங்கள் சொல்லவே முடியாது. அதி அமைப்பாகவே இதை எடுத்துக்குவோம். இதில் 75%, அதுலேருந்து 50%, இதுவும் 50% டு 75%, இது 100% கெட்ட பார்வை. ஸ்ரீ வெங்கட்ராமனா, என்னது, ஸ்ரீ ரங்கநாதன் குருவின் பார்வை, சனியின் பார்வை மூன்றுக்கு விழுந்துருச்சு. இந்த லக்னத்திற்கு விமோச்சனமே கிடையாதா, வாழ்நாள் முழுக்க இவர் முன்னேறவே முடியாதா, இதில் வேற கடன கடூரமாக 100% துல்லிய அமைப்புகள். இதைத்தான் நான் சொல்லுவேன், சிம்மலக்னத்திற்கு 7ஆம் இடத்துலேருந்து 9, 10, 4 பார்ப்பார்னு சொல்லுவேன். 9ஆம் பார்வையும் 4ஆம் பார்வையும், அதாவது 4 அம்மா, 9 அப்பா, 1 லக்னம், அவன் மனிதன் அவன். இதை நான் எழுதியிருக்கிறேன், இது சிம்ம லக்னம். சனி 7இல் அமர்கிறார், 9 அப்பாவை பார்க்கிறார், 4 அம்மாவை பார்க்கிறார், அவனை பார்க்கிறார், மூவரும் ஒரு வாழ்க்கைக்கு தேவையான அவளத்தையும் கெடுக்கிறார். இது அமைப்பை எழுதியிருக்கிறேன். இப்போ இவர் சனியின் பார்வை,
இந்த இடத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், இரண்டு உபய வீடுகளை பார்க்கிறார், ஒரு ஸ்திர வீட்டை பார்க்கிறார். நான் சொன்ன மாதிரி ஒரே நேரத்தில் சிரம் இரண்டு, சரம் இரண்டு, உபயம் இரண்டு, மற்றவை ஒன்று. இந்த இடத்துல ஒரே நேரத்தில் சனி சிற வீடு ரெண்டையும், சர வீடு ரெண்டையும், உபய வீடு ரெண்டையும் பார்ப்பார், மற்றதில் மிக்ஸ் பண்ணி ஒன்றை பார்ப்பார். இங்கே பாருங்கள், சிற வீட்டை மூன்றாம் பார்வையாக பார்க்க உபய இரண்டு வீடுகளை இவர் இந்த அமைப்பின் அடிப்படையில் உபய வீடுகளை பார்க்கிறார் என்பது மிக தெளிவான ஒன்றாக இருக்கிறது. சரி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 60% இதே திறன் இங்கே சனியின் அமைப்பிற்கு உண்டு. இயல்பாக இருக்கக்கூடிய சனி தன்னுடைய கெடு பார்வை, சனி இந்த உச்சனாக இருந்து கெடுக்கக்கூடிய தன்மைகளில் அதே அமைப்புகளில் தன்னுடைய பாவத்துவத்தில் 40 மைனஸ் செய்து 40 நீக்கி 60% தீய அமைப்போடு இவர் இங்கே இருக்கின்ற அமைப்புகளை பார்ப்பார். இந்த இடத்துல சனியின் பார்வைக்கு 60% தீமை. இந்த இடத்தில் சனி, இப்பதான் நீச்சத்துக்கு வந்துட்டேன், 2 சரவீடுகளை பார்க்கிறார். நான் சொன்ன மாதிரி 2 சரவீடுகளையும் ஒரு உபய வீடுகளையும் பார்க்கிறார். இந்த இடத்தில் சனி 100% தீய பலனை செய்வார். இயல்பான சனி பார்வை. சனி நீச்சம் அடைஞ்சா ஸ்தானமலம் அடைஞ்சா நல்லதுன்னு சொல்கிறேன். ஆனால் சனி நீச்சம் என்பது குறைந்த அளவு பாவத்துவம். இந்த இடத்துல வக்கரமான பேயாட்டம் ஆடுவார். இந்த பார்வை இயல்பான பார்வை, முழுமையான தீமை. நீச்ச சனி பார்க்கிறார். இதில் இந்த இடத்தில் இருக்கக்கூடியவர் 3ஆம் இடத்தில் பார்வை 50% 75% தீமை. இந்த சனி கும்பத்தை 100% பார்த்து கெடுப்பார். இந்த சனி 75% ரிஷபத்தை பார்த்து கெடுப்பார். இங்கே இருக்கின்ற சனி கும்பம் லக்னமாகவே ஆகிவிட்டது. லக்னாதிபதியாகி உடலினை நல்ல அமைப்பில் ஆதிபத்திய ரீதியாக நல்ல உடலையும் குள்ள உடலையும் ஊனமுற்ற மனதையும் தருகிறார். புரிஞ்சவன் பாக்கியசாலி. லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய சனி கும்ப லக்னத்திற்கு லக்ன ஆதிபத்திய அமைப்பின் அடிப்படையில் தன்னுடைய லக்னத்தை தானே பார்த்து நல்ல உடலையும் குள்ள உடலையும் ஊனமுற்ற மனதையும் தாழ்மனை பண்ண சந்தேக புத்தி கொடுக்கிறார். இதுதான் லக்ன சூட்சுமம். இந்த இடம்